லேர்னிங் டு அக்செப்ட் த ரிஸ்க் இஸ் தி பிக்கெஸ்ட் ஸ்கில் அ ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் கேன் ஹேவ். இது ட்ரேடிங் இன் த ஜோன் புக்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் ஃபார் ட்ரேடிங் சைக்காலஜியும் கூட. இந்த புக் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்றவங்க முக்கியமா படிக்க வேண்டிய புக். ஸோ இது வரைக்கும் படிக்கலாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நிறைய இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு, ஸோ மிஸ் பண்ணாம படிங்க. ஃபைனலா இந்த வீடியோ ட்ரேடிங் சைக்காலஜி அக்செப்டிங் த ரிஸ்க். நான் வில்லேஜ் ட்ரேடர். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் ஸ்டாப்லஸ்ஸை ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டாக் பை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல போனா பரவாயில்ல, பட் அப்படி மேலே போகாம கீழே வருதுன்னு வச்சுக்கலாம். அவர் ஆல்ரெடி ஒரு இனிஷியல் ஸ்டாப்லஸ் பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சிருப்பாரு, பட் ஸ்டாக்கோட பிரைஸ் எக்ஸாக்டா அவரோட ஸ்டாப்லஸ் நியர்பைல வரும்போது அந்த ஸ்டாப்லஸ்ஸை எடுத்து விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு அந்த ட்ரேடர் லாஸ்ல புக் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அட் த சேம் டைம் அவரோட அனாலிசிஸ் கரெக்ட்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு மார்க்கெட் ராங்னு மார்க்கெட்டோட பிளே பண்ணிட்டு இருப்பாரு. பட் இதனால லாஸ் ஆக போறது என்னவோ அந்த ட்ரேடர் தான், மார்க்கெட் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. என்னதான் நம்ம ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டாக்கை பெர்ஃபெக்டா அனலைஸ் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் மார்க்கெட் நம்மளுக்கு ஃபேவரா இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமா ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் ரிவெஞ்ச் எடுத்துச்சுன்னா உங்களால ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆக முடியாது. ஸோ ஃபாலோ தி மார்க்கெட் ரேதர் தென் ஃபைட் வித் மார்க்கெட். ரீசெண்டாக ஒரு ஸ்டாக்ல நான் எடுத்த ட்ரேட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா என்ட்ரி எடுத்த சேம் டேவே எக்ஸிட்டும் ஆயிட்டேன். லெட் சி ஓய் சேம் டேல என்ட்ரி எக்ஸிட் எடுத்தேன்னு. இந்த ஸ்டாக்கோட நேம் தெர்மேக்ஸ், மிட் கேப் ஸ்டாக். நான் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்த ஒரே நாள் 28 அக்டோபர் 2024. ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் அனலிஸ மல்டி டைம் ஃப்ரேம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ அபோவ் 60 ட்ரேடிங் ஆச்சு. தென் இந்த கிரீன் கேனோட வால்யூம் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. அண்ட் பிரைஸ் ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் ஸ்மால் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. பிரைஸ் வால்யூம் அண்ட் மொமெண்டம் மூணு பாசிட்டிவ் இருக்கு இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல. தென் வீக்லி சார்ட்ல பிரைஸ் இந்த ஸ்பாட்ல அதோட ஆல் டைம் ஹைல இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் கரெக்ட் ஆயிருக்கு. இந்த கரெக்ஷன் குட் கரெக்ஷன், ஏன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. பட் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வால்யூம். 30% மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் போது கூட செல்லிங் பிரஷர் எங்கேயுமே ஜென்ரேட் ஆகல, அதனால வால்யூம் எந்த ரெட் கேண்டிலையும் ஜென்ரேட் ஆகல. ஆஃப்டர் கரெக்ஷன் ஸ்டாக் 4 weeks டைட் ரேஞ்சில் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. தென் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்க இருந்து 25% பாசிட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தென் இங்கேயும் ஒரு 5 weeks டைட் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆயிருக்கு. அண்ட் வால்யூமும் டைட் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த கேண்டில் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. ஆர்எஸ்ஐயும் 6 பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. வீக்லி சார்ட்லயும் பிரைஸ் வால்யூம் அண்ட் மொமெண்டம் மூணும் சாதகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ என்ட்ரி எக்ஸிட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான என்ட்ரி எக்ஸிட் செக்மெண்ட்டை டெய்லி டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணலாம். டெய்லி சார்ட்ல இப்போ இந்த கேண்டில் வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டில் தான் என்னோட என்ட்ரி. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் இந்த ஸ்பாட்ல தான் கரெக்டா இருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லயும் நான் பேசியிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன். அண்ட் மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸ்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல ஷார்ட் பேட்டர்ல இதை கவர் பண்ண போறேன். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இங்கே டபுள்யூ பேட்டர்ன் இருக்கு. டபுள்யூ பேட்டர்ன் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஸ்டாக் இங்க 1 weekல ஆல்மோஸ்ட் 20% ரிட்டர்ன் கொடுத்துட்டு தென் 1 monthக்கு சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆகுது. வால்யூம் டோட்டலாவே டிராப் ஆயிருக்கு. இது பிளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம ஹீரோ சிக்னல் கேண்டில் பாருங்க, புல்லிஸ் கேண்டில் வித் ஹியூஜ் வால்யூம். அண்ட் ஆர்எஸ்ஐயும் 60 பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே இந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்க பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னோட இனிஷியல் பிளானை பத்தி சொல்லிடுறேன். என்னோட இனிஷியல் என்ட்ரி பிரைஸ் இந்த கேண்டிலோட ஹை, அதுவே ஸ்டாப்லஸ் பார்க்கும்போது இந்த ஸ்விங் லோ. மார்க்கெட்டும் எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸ் கிட்ட ஓபன் ஆச்சு. தென் நான் பை பண்ண பிரைஸ் 5500, 10 quantity, 55,000 இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். பை பண்ண அன்னைக்கே அதோட ஆல் டைம் ஹையான 5719 rupees டச் பண்ணிருச்சு. ஸோ அப்படி பார்த்தா நான் பை பண்ண பிரைஸ்ல இருந்துட்டு 219 rupees பாசிட்டிவ்ல மூவ் ஆயிருக்கு. 219 rupees இன்ட்டு 10 quantity பார்த்தோம்னா 2190 rupees பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் 4% ரிட்டர்ன் வித் இன் டேக்குள்ள. பட் சடனா பிரைஸ் அதோட ஆல் டைம் ஹையில இருந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. மார்க்கெட் க்ளோசிங்ல நேரடியில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் வால்யூமும் அதிகமாக பில்டப் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஃபைனலா என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் முடிவு பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் பிளான் இந்த ஸ்விங் லோ தான். பட் இப்போ இந்த ட்ரேடை இங்க க்ளோஸ் பண்ணக்கான ரீசனை அவர்லி சார்ட்ல பார்க்கலாம். இந்த அப் ட்ரெண்ட்ல வால்யூமை பாருங்க எவ்வளவு அழகா பில்டப் ஆயிருக்குன்னு. அண்ட் இந்த கேண்டில் தான் என்னோட என்ட்ரி கேண்டில். நான் சொன்ன மாதிரி 4.5% ரிட்டர்ன் கொடுத்துச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்மேஷன் வித் எக்ஸஸ் வால்யூம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன பிளேஸ் அதோட ஆல் டைம் ஹை.
அண்ட் நியர் டு ப்ரீவியஸ் சப்ளை ஜோன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன் ஃபார் அலர்ட். நெக்ஸ்ட் ஓவர் ட்ரேடிங்ல மார்க்கெட் இதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் சைடுவேஸ்லஸ் மூவ் ஆயிருக்கணும். பட் அது எதுவுமே இங்கே நடக்கல. ஸோ தேர் இஸ் நோ வே டு ரெக்கவர்னு நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். பிளஸ் 4% இருந்துட்டு மைனஸ்ல தான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். அப்படி பார்த்தோன்னா இந்த ட்ரேட் பிளஸ் 4% டு மைனஸ் 1%. இப்போ என்னோட இனிஷியல் பிளான் படி மார்க்கெட் இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி எக்ஸிட் ஆயிருந்த என்ன நடந்திருக்கும், -1% இருந்துட்டு -10% வரைக்கும் லாஸ் புக் பண்ணிருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டாக் அண்ட் பெர்ஃபெக்டான செட்டப். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் பாசிட்டிவ்லா 5% மூவ் ஆச்சு. பட் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, ஸ்டாக் செல் சைன் கொடுத்துச்சு. ஸோ ஸ்டாக் கொடுத்த சிக்னலை நான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு என்னோட ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டேன். நிறைய நியூ ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, நான் கரெக்டாக தான்ப்பா ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஐ வில் வெயிட் டில் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும். இன்னும் ஒரு சில பேர் பிரைஸ் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்த உடனே ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுருவாங்க, ஏன்னா அவங்களால லாஸ் அக்செப்ட் பண்ண முடியல. நான் இங்க லாஸ் புக் பண்ணதுனால -1% முடிஞ்சு. அப்படி இல்லாம இங்க எக்ஸிட் ஆயிருந்துச்சுன்னா -10% வரைக்கும் லாஸ் ஆயிருக்கும். சி, நம்ம இனிஷியல் பிளான் படி ஸ்விங் லோ கிட்ட எக்ஸிட் ஆகிறது தப்பே கிடையாது, அதுதான் கரெக்டான மெத்தடாலஜி. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டாக் சேல் சிக்னல் கொடுத்துருச்சு, நான் கீழே போக போறேன்னு, அப்போ அந்த சேல் சிக்னல் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிரணும். அது இல்லாம நான் வந்துட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு லாஸ் தான் ஆக போகுது. அப்படி நீங்க சேல் சிக்னல் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா பிரைஸோட மூவ்மெண்ட்டா க்ளோஸ் அப்ல வாட்ச் பண்ணணும். பிரைஸை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு தெரிஞ்சு போய் ஸ்டாக் பரதரை மேல போக போதா இல்ல கீழே போக போதுன்னு. அதனாலதான் எல்லா வீடியோல சொல்றேன், பிரைஸை ஃபாலோ பண்ணுங்க, பிரைஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஒருவேளை இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுட்டு மார்க்கெட் மேல போகணும்னு கனவு கொண்ட என்ன இருக்கும், இந்த ஸ்பாட்ல பிரைஸ் லைட்டா மேல போயிருக்கு, அப்பாடா நல்ல வேலை இங்க ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டேன், இல்லனா -10% லாஸ் ஆயிருக்கும் நினைச்சு லைட்டா ஹேப்பியா இருப்போம். தென் ஃபைனலா ஸ்டாக்கோட மூவ்மெண்ட பாருங்க, டோட்டலா ஃபால் ஆயிருச்சு. இப்போ என்ட்ரி பிரைஸ்ல இருந்துட்டு பார்த்தோம்னா -20% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. அப்படினா 55,000 இன்வெஸ்ட்மென்ட் இப்போ -11,000 லாஸ் ஆயிருக்கும். 1000 ரூபீஸ்ல லாஸ் புக் பண்ண வராத மனசு 11,000 ரூபீஸ்ல லாஸ் புக் பண்ண மனசு வரும்னு கேட்டா கண்டிப்பா வராது. சோ இந்த ஸ்டாக்க லாங் டைம்க்கு ஹோல்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். தென் இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கானு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுவோம். கடைசி வேற வழி இல்லாம லைஃப் லாங்க அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துருவோம். மேல வந்தா பரவாயில்ல, அதுவே ஃபர்தர் கீழே போன என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்ரேட் வித் கன்விக்ஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன், நாட் வித் கன்ஃபியூஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த டயலாகும் நல்லா இருக்கே. மோஸ்ட்லி எல்லா யூடியூபர்ஸும் அவங்களோட ப்ராஃபிட்டை வச்சு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் என்னோட லாஸ்ட் ட்ரேடை போஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் ஃபெயிலியர்ல இருந்து தான் நிறைய கத்துக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங் ஸ்டைலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டாக் மேலே போனால் நம்மளும் மேலே போகணும், கீழே வந்தா பாய் பாய் சொல்லிட்டு வெளியே வந்துடணும், இல்லைன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணி மணியை லாஸ் பண்ணிடக்கூடாது. எல்லா டைம்லையும் எல்லாராலையும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது, மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். தென் அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு சைக்காலஜி கேம், அந்த கேம்ல நீங்க சக்சஸ் ஆகணும் நினைச்சீங்கன்னா மென்டலி ப்ரிப்பேர் ஆயிரணும். வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாமே ஈஸியா தெரியும், பட் அதுவே ஒரு 10,000 ரூபீஸை இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க, கைகால் எல்லாம் உதறி வேர்த்து கொட்டிடும், ஏன்னா அங்க உங்களோட எமோஷன் பிளே பண்ணுது. ஸோ டெய்லி மெடிடேஷன் அண்ட் விசுவலைசேஷன் பண்ணுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம நண்பர் ஒருவர் அவரோட இனிஷியல் ஸ்டாப் லாஸை ஸ்கிப் பண்ணதுனால அவர் பெரிய லாஸ்ல புக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கால் ஆயிட்டாரு. அதை பத்தின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டூன் வித் வில்லேஜ் ட்ரேடர்.